हाय फ्रेंड्स वनकम वेलकम बैक टू माय चैनल अश्विन भवनम पगुदिले वंदु एदै पत्ति पार्क्क पोरोम अप्पडिना रोम्बवे इंद कालकट्टत्तुक्कु रोम्ब मुख्यमाना ओरु टिप्स दान वंदु ना शेयर पण्ण पोरेन फ्रेंड्स इदु वंदु लेडीज जेंट्स रेंडु पेर्त्तुक्कुमे वंदु हेल्प्फुल्लावे इरुक्कुम कंडिप्पा वीडियोवा स्किप पण्णाम पारुंग हेयर ग्रोथ पत्ति दान वंदु पेसिरुक्करेन हेयर ग्रोथ अप्पडिंगिरदुक्कु मुन्नाडी नम्म अदु वंदु रेंडावदु विषयम बट इरुक्कुर हेयर पाथीना नल्ल मेंटेन आगुम सो हेयर मेंटेनेंस टिप्स दान वंदु नम्म पार्क्क पोरोम हेयर केयर टिप्स अप्पडिनु कूड सोल्लाम सो अदु एन्ना अप्पडिनु सोल्लिट्टु ना वन बाय वन उंगलुक्कु कूड शेयर पण्णिक्किरेन वांगा फर्स्ट ऑफ ऑल நீங்க தெரிஞ்சுக்கணும் ஹேர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா एक्चुअली இது டெட் ஆர்கன் தான் சொல்லுவோம் அது டெட் செல்ஸ் தான் அதுல இருக்கு ஹேர் மேட் அப் ஆஃப் டெட் செல்ஸ் அப்படினு சொல்வாங்க அது மட்டும் இல்லாம அது எதால ஆகப்பட்டிருக்கு அப்படினா ஒரு டஃப் புரோட்டீன் அப்படினு சொல்றாங்க அதுதான் கெரட்டின் சோ கெரட்டினால ஆகப்பட்டதுதான் சோ பேசிக்கலி வந்து நம்ம உடம்புல புரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு நம்ம புரோட்டீன்ஸ் இன்டேக் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படினா கண்டிப்பா அது ஹேர் ஃபால்ல வந்து கொண்டு போய் முடங்க सो प्रोटीन विटमिन डेफिशिएंसी प्रोटीन डेफिशिएंसी रेंडुमे वो कंपा उ हेर लॉस को पाकेंगे सो हेल्दी डाइट वो एड़क पड़ेंगे अब रोम मुख्यम एंड टिप्स को फर्स्ट टिप अब नम्बर वो हेर फॉल अब नम्बर डी वो शैम्पू तला कुटेपूंग अब नम्बर हेरे वो कटे ड्राई पड़ो सो अ स्काल वो ड्राई पड़ो स्काल ड्राई आज अब नाचुल अयिल शिवम अब वह ड्राई आगे आटोमेटिकली केमिकल्स आड पड़े हेर वो ब्रेक आीक्रम मुड़ी फ्रेंड्स अदा वो मुख्य विषय रोम फ्रीक्वेंटा शैम्पू पड़ा नहीं कुछ रोमे न जेंटल शवरिंग अब रोम मुख्यमंत्री अमेर वो विधान सूडोड़ लूक वाटर वो कुछ रोम अभी फर्स्ट टिप सेकंड टिप अब वार्तवाद आना वार्तवाव नम च வெங்காயத்துலங்களா சின்ன ஸ்மால் ஆடியன்ஸ் இருவோம்ல அத வந்து நல்லா நச்சிட்டு அத அந்த முன்னாடி இருக்க ஹேர் முன்னாடி நம்ம இந்த இடத்துல எல்லாம் வந்து ரொம்ப சொட்டை விழுக ஆரம்பிச்சோம் நம்ம வந்து 30 35 பிளஸ்லாம் ஆக்குறோம் பாத்தீங்களா சோ அந்த இடத்துல இருக்க அந்த ஒரு டெம்பரரி வால வந்து நம்ம கரெக்ட் பண்ணோம் அப்படினா நீங்க அந்த சின்ன வெங்காயத்தை தட்டி அந்த சாரை வந்து அங்க தடவுங்க தடவிக்கிட்டே வர வர அது வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அங்க குட்டி குட்டியா க்ரோ ஆக ஆரம்பிக்கும் ஹேர் நீங்க கண்கூடவே பார்க்கலாம் फ्रेंड्स அது வந்து இன்ஃபேக்ட் எனக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் சோ அந்த டிப் வந்து உங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒவ்வொரு தடவை நீங்க ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஹேர் கண்டிஷனிங் வேணுமா அப்படிங்க கேட்டா கண்டிப்பா வேணும் அப்படிதா சொல்றேன் ஏன்னா நீங்க ஹேர் கண்டிஷனிங் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஹேருக்கு நல்ல மாய்ஸ்சரைசரா இருக்கும் நல்ல மாய்ஸ்சர் வச்சுக்கோ ஹேர் பிகாஸ் நான் சொன்னது ஃபர்ஸ்ட் பாயிண்டோட ரிலேட் பண்ணலாம் நீங்க ஏன்னா ஹேர் வந்து ட்ரை ஆகாம இருக்கும் இல்லீங்களா சோ சீரமா இருக்கட்டும் இல்ல மாய்ஸ்சரைசரா இருக்கட்டும் ஐ மீன் அந்த கண்டிஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணனும் அதெல்லாம்மே ரொம்ப முக்கியம் ஒருவேளை நம்ம காசு கொடுத்து நம்ம மாய்ஸ்சரைசர்லாம் வந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து ரொம்ப ஹை பிரைஸா இருக்கு வாங்க முடியல அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கனா நீங்க வந்து நேச்சுரல் ரெமெடிஸ் கூட நீங்க ட்ரை பண்ணலாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு கண்டிஷனிங் சொல்றேன் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அதாவது நைட்டே வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து பச்சை பயிறும் 1 ஸ்பூன் வந்து வெந்தயமும் போட்டு ஊற வச்சிருங்க फ்ரெண்ட்ஸ் நல்ல ஓவர் நைட் வந்து சோக் ஆயிரும் இல்லீங்களா சோ மார்னிங் வந்து அத நல்லா நீங்க சின்ன மிக்ஸி எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணிருங்க நல்லா பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அத வந்து நல்லா அப்ளை பண்ணுங்க ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு நீங்க வந்து வாஷ் பண்ணுங்க இது வீக்லி ஒன்ஸ் ஆவது நீங்க பண்ணுங்க फ्रेंड्स கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரியும் சோ நெக்ஸ்ட் டிப் குள்ள போயிரலாம் நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹீட் பாடி அதாவது ஹீட் பாடி ஆனதாலும் சில பேருக்கு முடி கொட்டிட்டே இருக்கும் சோ அவங்க வந்து அந்த தலையை வந்து ஸ்கால்ப் வந்து ஹீட் ஆகாம நல்லா கூலா வச்சுக்கணும் அப்படினா கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் பாத்தீங்கன்னா கத்தால ஜெல் இருக்கு இல்லீங்களா கத்தால ஜெல்ல வந்து அதை எடுத்துட்டு உள்ள அந்த ஒயிட் போஷன் இருக்கும் அந்த ஜெல்ல அதை வந்து நல்லா மிக்ஸில அடிச்சிருங்க அடிச்சிங்கனா உங்களுக்கு நல்லா தண்ணி மாதிரி ஆயிடும் சோ அதுக்கு அப்புறம் நீங்க தடவுங்க தடவி வச்சுங்க ஆனா இது வந்து குளிர்ச்சியான உடம்பு வந்து யூஸ் பண்ண வேண்டாம் உங்களுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கலாம் இல்ல வீசிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி கூட வரலாம் சோ ஹீட் பாடி அதனால எனக்கு முடி கொட்டுது அப்படி நீங்க ஃபீல் பண்ற பட்சத்துல இந்த ஒரு டிப் வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் फ्रेंड्स அண்ட் रोम रोम मुख्य विषय नहीं लेडीसा नईट यूशल नम्बर नया नम्बर
சைடு சவுத் சைடு பார்த்தீங்கன்னா அந்த கொண்டை போடுற பழக்கம் வந்து நிறைய லேடிஸ்க்கு இருக்குது. எண்ணெய் தடவிட்டு ஈவினிங் சமையலம்னா வந்து கொண்டை போட்டுட்டு அண்ட் நைட் வந்து தூங்கிடுவாங்க. ஸோ அந்த பழக்கத்தை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம கொண்டை போடுறப்ப அந்த முடி வந்து உடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பின்னி போடுங்க, லூஸ் பின்னெல்லாம் பின்னி எண்ணெய் வச்சுட்டு லூஸாக பின்னி போட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த நாள் வந்து தலை குளிக்கலாம். தலை குளிக்கிறது தப்பில்ல, பட் எண்ணெய் வச்சு நீங்கள் தலை குளிங்க. ரெண்டு விஷயம், எண்ணெய் வைக்கிறதுனால உங்கள் ஸ்காப் வந்து ட்ரை ஆகாது, சீக்கிரம் மாய்ச்சராக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் போட்டு தலை குளிக்கிறப்ப அது ட்ரைனஸ் அவாய்ட் பண்ணணும். இன்னொன்று, எண்ணெய் தடவிட்டு நல்லா ஜென்டில் மசாஜ் கொடுப்போம், தடவும் இல்லைங்களா, அது வந்து கண்டிப்பாக அந்த ஃபிங்கர் டிப்ஸில் வந்துட்டு அந்த ஜென்டில் மசாஜ் கொடுக்குறப்ப அது ரொம்ப வந்து ஹேர் ஃபாலிகல்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ அதனால தான் எண்ணெய் வைங்க தலைக்கு அப்படின்னு சொல்கிற காரணம். பட் மற்றபடி எண்ணெய் வச்சா முடி வளரும், முடி கொட்டாது அப்படின்றதான் உண்மை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஹேர் மசாஜிங் வந்து ரொம்ப முக்கியம். ஹேர் மசாஜிங் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த ஹேர் மசாஜ் பண்ணுங்கள். இது மாற்றி மாற்றி நீங்கள் ரொட்டீன் பண்ணுங்கள். இப்போ ஒரு வாரம் வந்து நீங்கள் கத்தாழை ஜெல் போடுறோம் அப்படின்னா அடுத்த வாரம் வந்து அடுத்து ஆயில் மசாஜ் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ 10 நாளைக்கு ஒருக்க இந்த மாதிரி ஆயில் மசாஜும் முக்கியங்க. அது எப்படின்னா, ஒரு தாளிப்பு கரண்டி வீட்டில் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை எடுத்துகிட்டு ஒரு பங்கு விளக்கெண்ணெய், ஒரு பங்கு நம்ம கோகோனட் ஆயில், அது கூட நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டுமே இந்த குளிர்ச்சி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணையும் வந்து சேர்த்து அதை லைட்டாக அதை வார்ம் பண்ணிடுங்க. வார்ம் பண்ணிவிட்டு நல்லா ஒரு காட்டனில் டிப் பண்ணி நம்ம இந்த மாதிரி அந்த வேர்க்கால்களில் வர்ற மாதிரி நல்லா யாராவது வேறு யாராவது வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்களாக பண்ணிக்கிறத விட யாராவது உங்கள் அப்பா அம்மா யாராவது பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ண சொன்னீங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பின்னாடிலாம் நம்மளாம் பண்ணிக்க முடியாது. ஸோ ஒரு ஆள் இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலை கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஹேரை வந்து எவ்வளோ தூரம் வந்து பேம்பரிங் பண்ணிக்கிறீங்களோ, அவ்வளோ தூரம் நல்லா பார்த்துக்கிறீங்களோ, அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து மெயின்டைன் ஆகும். உங்கள் கூடையே இருக்கும் ஹேர், உங்களை விட்டு போகாது. அதுதான் நான் சொல்ல வருது. ரொம்ப முக்கியமான டிப் வந்து என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து சின்ன வயசு பெரிய வயசு அப்படின்னு கிடையாது, எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான டிப், நல்ல டீப் ஸ்லீப் இருக்கணும். 8 ஹவர்ஸ் ஸ்லீப் அப்படின்றது ரொம்பவே மஸ்ட்டு. ஏன்னா பேட்டர்ன் ஆஃப் ஸ்லீப் வந்து நீங்கள் வந்து மாறக்கூடாது, அந்த பேட்டர்ன் வந்து கரெக்டாக இருக்கணும் எப்பயுமே. ஸோ 8 ஹவர்ஸ் ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும், அது ரொம்பவே முக்கியம். நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நீங்கள் பாடி வந்து எக்ஸசைஸ் பண்ண, நிறைய ஆசனாஸ் பண்ண உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தியாகும். நம்ம ஆர்கன்ஸ்க்கு எல்லாமே வந்து நிறைய ரத்த ஓட்டம் போகிறது அப்படின்னா அதோட ஃபங்க்ஷன் வந்து நல்லாயிருக்கும் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான், ஸோ ரத்த ஓட்டம் இருக்கும் பட்சத்தில் அந்த ஹேர் ஃபாலிகல்ஸும் வந்து பிளட் சர்க்குலேஷன் இருக்கும்னா நீங்கள் வந்து அங்கே நல்ல ஃபாலிகல்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகி ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டிப்ஸ்னால் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்னதான் ஒரு பேசிக்கான டிப்ஸ் இருந்தாலும் சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், அது பிகினர்ஸாக இருக்கலாம், ஹேர் கேர் டிப்ஸ் இப்போ தான் ஆரம்பித்தவங்களாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடிக்கடி வந்து ஹேரை வந்து கோம் பண்ணுங்கள். கோம் பண்ணாமல் உங்களுக்கு அந்த மசாஜ் அந்த டிப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கோம் அந்த சீப்போட டிப்ஸ் வந்து நம்ம ஸ்கால்ப்பில் பட்டுப்பட்டு உங்களுக்கு அது ஸ்டிமுலேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஆல், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோன்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் கூட நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அண்ட் தேங்க்யூ, பை பை.